ஜெயலலிதா இல்லாத போது அவருடைய அந்த இடத்தை இட்டு நிரப்பியவர் அப்படிங்கிற போது அவர் ஒரு வலிமையான ஒரு பர்சனாலிட்டி இல்லையா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய அந்த பவர் டசில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய, அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கான போட்டி இல்லை. கட்சி யாரிடம் இருக்க வேண்டும்? நான் நினைக்கிறேன் இதுல வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் அந்த அறிவிப்பு அறிவிக்கப்பட்டு அதன்படிதான் செயல்பட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்னமும் ஆக்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அமைச்சர்கள் எல்லாம் மாறி மாறி ரெண்டு பேர் வீட்டுக்கும் போயிட்டு வந்தாங்க இல்லையா சுதந்திர தினம் தன்னைக்கு. அதற்கு பிறகு இது மாதிரியான ஒரு அறிக்கை தான் வெளிவந்தது. நேற்றைக்கு நடந்த கூட்டங்கள், அதாவது நேற்றைக்கு நடந்த விழாக்கள்ல பே பண்றதுக்காக ரெண்டு பேரும் கலந்துகிட்டாங்க. ஆனா ரெண்டு பேரும் நேரடியாக சந்தித்துக் கொள்ளல. சரி, 10 நாள் கழிச்சு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசியதாகவும், அதனால்தான் ரேண்டமா அக்டோபர் 7 அப்படின்ற ஒரு தேதியை வந்து முடிவு செய்ததாகவும், இணைந்த கைகள் இப்படி எல்லாமே பேசப்பட்டது. ஆனா வந்து நீங்க ஒரு துப்பாக்கியில வந்து இரட்டை குழல் துப்பாக்கியில நீங்க சுட்டீங்கனாலும், மேடம் அதிமுகவிற்குள் யார் கை ஓங்கி இருக்கு? மேடம் இபிஎஸ் கை ஓங்கி இருக்கா, ஓபிஎஸ் கை ஓங்கி இருக்கா, யார் பலமா இருக்காங்க, இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ? ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் இபிஎஸ் பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. பழனிசாமி அவர் பின்னால் தான் இருக்கிறார்கள். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கா, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் லட்சுமி சுப்பிரமணியம் மேடம். வணக்கம். இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு, கடந்த ஒரு வார காலமாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தலைப்பு தான் மேடம். அடுத்த ஒரு 3 நாளைக்கு இதுதான் ஒரு பெரிய தலைப்பா தான் இருக்கும் அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். அதிமுகவில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யாரு, 7ஆம் தேதி என்ன அறிவிக்க போறாங்க அப்படின்ற பல கேள்விகள் முன்னாடி நிக்குது. ஆனா வந்து அந்த செயற்குழு கூட்டம் முடிந்த உடனே திரு ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வர் வந்து அவருடைய இல்லத்துல வந்து தனியா ஒரு ஆலோசனை கூட்டம் தன்னுடைய ஆதரவாளர்களோடு நடத்தினாரு. அங்க சில அமைச்சர்களும் வந்து போனதையும் நம்மளால பார்க்க முடிந்தது. அதே போல அரசு விழாக்களில் அவருடைய பெயரும் இடம்பெறாம இருந்தது. இப்ப 2 நாட்களா அரசு விழாவில் அவர் பங்கேற்கிறார். இந்த மாதிரி காட்சிகள்லாம் நடக்கு. நேற்றைக்கு வந்து திடீரென அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அனைவரும் 6ஆம் தேதி சென்னையில் அசம்பிள் ஆகணும்னு சொல்லி ஒரு அதிமுகவின் அபிஷியல் பேஜ்லயே வந்து ட்வீட் பண்ணாங்க. ஆனா சில மணி நேரங்களில் அது நீக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்துகிட்டு இருக்கு மேடம் அதிமுகவுக்குள்ளார? இது வந்து வழக்கமான ஒரு அரசியல் அப்படிதான் அப்படின்னு நம்மளால ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஏன்னா அதிமுக தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி, அதிலும் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாகவே இருந்திருக்கிறது. இரட்டை இலை சின்னம்ங்கிறது மக்கள் மத்தியில ரொம்ப இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப பிரபலமான சின்னம். அதாவது இரட்டை இலை இல்லைன்னா அதிமுக இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கட்சி. அதனாலதான் இந்த விவாதங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய அந்த பவர் டசில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த அதிகார போட்டி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிகார போட்டி வந்து இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறதே தவிர இதற்கு முன்பாக இல்லாமல் இல்லை. அதாவது 2017 இணைப்புக்கு பிறகாகவே இந்த அதிகார போட்டி எல்லா இடங்களிலுமே இருந்திருக்கிறது. அதை வந்து இவ்வளவு பெரிய அளவுல வெடிக்கலை. இப்ப 15 ஆம் தேதிக்கு பிறகு அது மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது, கட்சிக்குள்ளும் மிக விவாதிக்கப்படுகிறது, அமைச்சர்கள் மத்தியிலும் சரி நிர்வாகிகள் மத்தியிலும் சரி பேசப்படுகிறது. 15 ஆம் தேதி நடந்த கூட்டங்களுக்கு பிறகு, அதிலும் செப்டம்பர் 18ஆம் தேதி கூட்டப்பட்ட அந்த அவசர கூட்டத்திற்கு பிறகு, அதற்கு பிறகு நடந்த செயற்குழு கூட்டம், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கட்சிக்குள்ளேயே அந்த சலசலப்பு ரொம்ப அதிகரித்திருக்கிறது. அவர்களுக்குள்ளாக சீக்கிரமே இந்த அதிகார போட்டியில யாருக்கு வெற்றி அப்படிங்கறத முடிவு செய்யணும்னு இருவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம முடிவு செய்துக்க முடியுது.
இல்ல மேடம், கடைசியாக நடந்த அந்த செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு திரு ஓபிஎஸ் அவர்கள் தனியா ஆலோசனை கூட்டம் நடத்துறது எல்லாம் பார்க்கும் போது பிரச்சனை இருக்கு. இரு தரப்புக்கும் பிரச்சனை ரொம்ப உதாகரமா அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியுமா? எப்படி இல்ல வந்து யார் முதல்வர் வேட்பாளர்ன்றதுக்காக பேசுறாங்க அப்படி வச்சுக்க முடியுமா? இல்ல, இது யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறதுக்கான சர்ச்சை இல்ல. ஏன்னா நம்ம மாதேஷ் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறத வந்து ஏன் இப்போ தீர்மானிக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போது ஒரு சிறந்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு அதிமுகவினர் எல்லாருமே சொல்றாங்க. அவர் வந்து அம்மாவின் வழியில் வரக்கூடிய அரசு அப்படிதான் பேசுறாங்க. அமைச்சர்களும் அவரோடு சேர்ந்து இந்த மூன்று வருஷத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாம தான் இருந்திருக்கு கேபினெட். அப்படி இருக்கும்போது இப்ப வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டிய அவசரம் என்ன வந்துருச்சுன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா? ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும் போது இன்னும் 7 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அல்லது தொகுதி பங்கீடும் போது அல்லது தேர்தல் வெற்றிக்கு பிறகு எம்எல்ஏக்கள் கூடி முடிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிடலாம் இல்ல. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கான போட்டி இல்லை. கட்சி யாரிடம் இருக்க வேண்டும், கட்சியில் அதிகாரம் மிக்கவர்கள் யாராக இருக்க வேண்டும், கட்சியினுடைய பொது செயலாளருக்கு உரிய எல்லா பொறுப்புகளும் யாரிடம் இருக்க வேண்டும், எல்லா அதிகாரமும் யாரிடம் இருக்க வேண்டும், கட்சி யார் பின்னால் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டி தான். ஏன்னா இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எப்போதுமே ஆட்சியை விட கட்சி தான் நிரந்தரமாக இருக்க முடியும். கட்சி இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்து பவருக்கு வர முடியும். இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம், யார கேட்டாலும் இதை வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ரொம்ப மூளைய வந்து கசக்கி புரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சாதாரணமா எந்த ஒரு அரசியல் நோக்கரை கேட்டாலும் சரி, அல்லது ஒரு ஓட்டருக்கே ஒரு வாக்காளருக்கே இது வந்து தெளிவாக தெரியும். கட்சி யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அடுத்த ஆட்சியில் அமர்வதற்கான எல்லா அதிகாரமும் கிடைத்து விடும் அப்படிங்கிற அடிப்படையில யார் வந்து பார்ட்டியில பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். மேடம், நாம வந்து அதாவது டாபிக்கே நம்ம மாத்திதான் இதை வந்து பேசிட்டு இருக்காங்க, விவாதம் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி தெரியுது நீங்க சொல்றதை வைத்து பார்க்கும்போது. அதாவது முதல்வர் வேட்பாளர் இந்த பிரச்சனை இல்ல, கட்சி யார் தலைமையின் கீழே இயங்க போகுது அப்படின்றதுதான் பிரச்சனைன்றீங்க. அதிமுகவினுடைய இதை வந்து எப்போதுமே நீங்க பாக்கணும்னு சொல்றேன். ஏன்னா எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து, யாராவது 1970களுக்கு பிறகு இருந்து கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் யார் இருந்திருக்கிறார்களோ அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதுல வந்து எப்போதுமே எந்த டிஸ்பியூட்டும் வந்ததில்லை. பார்ட்டியினுடைய பார்ட்டியில இருக்கக்கூடிய பவர் யாருக்கிட்ட இருக்கோ, அந்த அதிகாரம் மிக்கவர் யாராக இருக்கிறாரோ, அவர் நேச்சுரலா அவர் முதலமைச்சருக்கான வேட்பாளராக இருக்க போகிறார். இல்ல, அதுல எந்த டிஸ்பியூட்டுமே வரப்போறதில்லை, எந்த கேள்வியும் எழப்போவதில்லை. அதுலதான் இந்த சர்ச்சை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த செயற்குழு நான் என்ன கேக்குறேன், இதுல வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் அந்த அறிவிக்கப்பட்டு அதன்படிதான் செயல்பட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்னமும் ஆக்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏடிஎம்கேவுல? ஆமா இருக்கு. அப்போ இப்ப வந்து செய்திகள் எப்படி வெளியாகுது அப்படின்னா, பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு அவர் கேட்கல இன்னும். ஜேசிடி பிரபாகர், அதாவது அவருடைய ஆதரவாளர்களான ஜேசிடி பிரபாகர் அல்லது மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் அதை பற்றி பேசவில்லை அப்படின்னு தான் செய்திகள் வந்து வெளியாகுது. ஓபிஎஸ் தரப்புல கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழுவை அமைக்க வேண்டும் அப்படின்னு தான் கேட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் வந்து ஜேசிடி பிரபாகர், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் வந்து வெளியில வந்து செய்தியாளர்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கேக் ஆர்டர் கொடுத்திருக்காங்க திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியதற்கு பிறகு. இனி வந்து இதை பத்தி யாருமே பேச வேண்டாம், அக்டோபர் 7ஆம் தேதி முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு ஒரு கேக் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஆனா அதற்கு முன்பும் கூட இதே கேக் ஆர்டர் இருக்கதான் செய்தது. எப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர்கள் எல்லாம் மாறி மாறி 2 பேர் வீட்டுக்கும் போயிட்டு வந்தாங்க இல்லையா சுதந்திர தினம் தன்னைக்கு. அதற்கு பிறகு இது மாதிரியான ஒரு அறிக்கை தான் வெளிவந்தது. யாருமே இதை வந்து ஹைகமாண்டோட ஒப்புதல் இல்லாம பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது, ஒரு அறிக்கையும் கொடுக்கப்பட்டது. அப்போ அதே நிலைதானே இன்னும் தொடருது, எதுவுமே மாற்றம் இல்லையே, திரும்ப திரும்ப அதையதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே வந்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை அப்படிங்கிறது தான். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் இறுதி வரைக்கும் எடுக்கப்படாத ஒரு முடிவு, செப்டம்பர் 28ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ள, அதாவது ஒரு 10 நாட்களுக்குள்ளாக எப்படி அந்த முடிவு எட்டப்படும் இப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்போ இதுவரைக்கும் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பேசிக்கிட்டது இல்லை, பேசிக்கல. இன்னொரு விஷயமும் சொல்றேன்,
இந்த அரசு விழாக்கள்ல வந்து அந்த கொரோனா ரிலீஃப் மீட்டிங்ல அவர் பங்கெடுத்துக்கல, ரிவ்யூ மீட்டிங்ல பங்கெடுத்துக்கல பன்னீர்செல்வம் அவர்கள். அன்றைக்கு மதியம் நடந்த இன்னொரு அரசு விழாவிலையும் பங்கெடுத்துக்கல. மறுநாள் வந்து இன்னொரு விழா நடக்குது, அது வந்து கார்பரேஷன் தொடர்பான லோக்கல் பாடிஸ் தொடர்பான இன்னொரு விழா நடக்குது. அதற்கு இரண்டு இன்விடேஷன்ஸ் வந்து பிரிண்ட் பண்றாங்க. முதல்ல இருந்த இன்விடேஷன்ல வந்து பன்னீர்செல்வம் அவர்களுடைய பெயர் இருக்கிறது. சில மணி நேரத்திற்கு பிறகாக மீடியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்விடேஷன்ல வந்து அவருடைய பெயர் இல்லை. மறுநாள் வந்து அவர் அந்த மீட்டிங்லயும் பங்கெடுத்துக்கல. ஆனா என்ன பண்றாரு, தன்னுடைய துறை சார்ந்த சிஎம்டிஏட மீட்டிங்க்கு அவர் போறார். நேற்றைக்கு நடந்த கூட்டங்கள், அதாவது நேற்றைக்கு நடந்த விழாக்கள்ல, விழான்னு சொல்ல முடியாது, மகாத்மா காந்தி அவனுடைய 151வது பிறந்த நாள், பிறகு காமராஜனுடைய நினைவு நாள் அப்படிங்கிறதுல ரெண்டு பேருமே அந்த ரெஸ்பெக்ட்ஸ் பே பண்றதுக்காக ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க. ஆனா ரெண்டு பேரும் நேரடியாக சந்தித்து கொள்ளல, பக்கத்துல இருந்து ஒருவரோட ஒருவர் பேசிக்கவும் இல்லை. இதை வந்து நமக்கு நேரடியாகவே தெரிந்தது அங்க இருந்த அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது. அந்த விழாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் கூட சொல்லிக்கல. இப்போ ரெண்டு பேருக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை, அதிகார போட்டி இல்லை, முதலமைச்சருக்கான போட்டி தான் இது, முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதற்கான போட்டி தான் இது அப்படின்னா, ஏன் வந்து ஐ டு ஐ கூட மீட் பண்ண முடியாத அளவுக்கு கசப்பு வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கு பதிலடை போகும்போதுதான் சொல்லுங்க, இதுல ஓபிஎஸ்க்கு வழிகாட்டல் குழு, அந்த 11 பேர் கொண்ட வழிகாட்டல் குழு அமைக்கணும்ன்றது அவருடைய விருப்பமா, திரு இபிஎஸ்க்கு அது விருப்பம் இல்லையா? பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழிகாட்டு குழு போடணும் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு வந்து இதுவரைக்கும் ஒப்புதல் கொடுக்கல, இனிமேலும் அதற்கான இனிமேல் அதற்கான ஒப்புதலை கொடுப்பார். இன்னைக்கு காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியால வெளியா இருக்கக்கூடிய செய்தியை பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அக்டோபர் 7 ரிசால்வ் பண்ணிடுவாங்க, வழிகாட்டு குழு அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் 7 கூட இதற்கான ஒரு முடிவு எட்டப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஏன் முடிவு இப்ப இவ்வளவு நாள் எட்ட முடியாத முடிவு, எப்படி வந்து இந்த 10 நாட்களுக்குள்ள என்ன பேசுனாங்க, எப்படி முடிவு செய்யறாங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கான பதிலை தேட போனாதான் இதுக்கு வந்து என்ன செய்தார்கள், எப்படி முடிவு கிடைத்ததுன்னு தெரியும். 7 வழிகாட்டல் குழுவுக்கு திரு இபிஎஸ்ஸும் அப்ரூவல் பண்ணிடுறாரு அப்படின்னே வச்சுக்கோங்க, ஏற்றுக்கொள்கிறார்னு வச்சுக்கலாம். ஆனா வந்து முதல்வர் வேட்பாளர்ன்றது இபிஎஸ்ன்னு சொல்றத ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா, இல்ல ஓபிஎஸ் முதல்வர் வேட்பாளரா அறிவிப்பாங்களா? இல்ல மாதேஷ், எனக்கு நீங்க ஏற்கனவே நம்ம சசிகலா குறித்த ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசும்போது கூட இதை நிறைய தடவை பேசணும்னு நினைக்கிறேன். அது இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற போது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அந்த தகுதி இல்லையா? ஏன்னா ஏற்கனவே வந்து இன்டர்ம் சீஃப் மினிஸ்டரா 3 இருந்தவர், ஜெயலலிதா இல்லாத போது அவருடைய அந்த இடத்தை இட்டு நிரப்பியவர் அப்படிங்கிற போது அவர் ஒரு வலிமையான ஒரு பர்சனாலிட்டி இல்லையா? இல்ல அவருக்கு வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடியதுக்கான அந்த கேப்பபிலிட்டிஸ் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. அடுத்தது இல்ல ஓபிஎஸ் கிடையாது, இபிஎஸ்ஏ கண்டினியூ பண்ணுவாரு, அவரே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் தான் அப்படிங்கிற போது, அதாவது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் இல்ல அப்படின்னு சொல்ற போது என்ன ஆகுது அப்படின்னா, இபிஎஸ்னுடைய இந்த 3 அவர் பணியாற்றியதற்கு வந்து ஏன் நற்சான்று கொடுக்க முடியாதா, இன்கம்பண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து சரியானவராக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ ரெண்டு பேர்ல யாரை நீங்க சூஸ் பண்ணீங்கனாலும் இன்னொருத்தர் சரியில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதற்கு வந்து அதிமுகவினர் மத்தியில தான் பதில் தேட முடியுமே தவிர, நம்ம வந்து டெய்லி பேசிக்கிட்டு இருக்கிறது மூலமா அதற்கு வந்து ஒரு பதில் கிடைக்க போறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல மேடம், இதையெல்லாம் யோசிக்காமலையா செயற்குழு கூட்டத்துல யார் முதல்வர் வேட்பாளர் நாங்க 7 அறிவிக்கிறோம்ன்ற ஒரு முடிவுக்கு அவங்களே வராங்க? ஆமா ஆமா, அதாவது வந்து எனக்கு வந்து 7 அப்படின்னு சொன்னதுக்கான அந்த காரணம் என்னவாக இருக்க முடியும், ஏன் 7 ஒரு டேட்டை வந்து பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்ற க்வெஸ்டின் வந்து இருந்தது. இத வந்து நிறைய பேருக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய புரியல, தள்ளி போடுவதற்கான காரணமா நாட்கள் நகர 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 அதாவது பேசுற, அதாவது அக்டோபர் 7 அப்படிங்கறது வந்து ரேண்டமா சூஸ் பண்ண ஒரு டேட் தான். ஏன்னா அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 5 மேலாக வந்து செயற்குழு கூட்டம் நடந்தது, நிறைய விவாதங்கள் உள்ளுக்குள்ள பேசப்பட்டது, காரசார விவாதங்கள் இருந்ததாக கூட செய்திகள் வெளியாயின. நீங்க பெருசா நான் பெருசா அப்படின்ற அளவுக்கு ரெண்டு பேரும் மத்தியிலையுமே வந்து பேச்சுக்கள் இருந்ததாக செய்திகள் வெளியானது. அதற்கு பிறகு வந்து இதை வந்து இனி வந்து இது வந்து என்லெஸ்ஸா போய்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்ச போது, சரி 10 கழிச்சு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசியதாகவும், அதனால்தான் ரேண்டமா அக்டோபர் 7 அப்படின்ற ஒரு தேதியை வந்து முடிவு செய்ததாகவும் அதிமுக அன்றைக்கு கூட்டத்தில் பங்கேற்றக்கூடிய சில நிர்வாகிகள் ஆஃப் த ரெக்கார்டா ஷேர் பண்ணிக்கிட்ட இன்ஃபர்மேஷன்.
அப்படி இருக்கும்போது இது வந்து பர்டிகுலரா இந்த டேட்டுக்குள்ள முடிவு பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் அவர்களுக்கு இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த அக்டோபர் 7ஆம் தேதியும் இதற்கான ஒரு முடிவு எட்டப்படும் அப்படிங்கிற அப்படின்னு எனக்கு தோணல. இதுல இன்னொரு விஷயமும் பேசணும் மாதேஷ், வழிகாட்டு குழு போட்டுறாங்க அப்படின்னா இந்த வழிகாட்டு குழு தான் வந்து அடுத்த தேர்தலில் யார் யார் எம்எல்ஏ வேட்பாளர்கள், அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்து அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும், கூட்டணி குறித்து பேசுவதற்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டக்கூடிய ஒரு குழுவாக இதுதான் இருக்கும். அந்த அந்த 11 members மட்டும்தான், அந்த 11 பேர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுவாங்க. தலைமை அந்த வழிகாட்டு குழு கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் பேர்ல வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. நமக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது ஐவர் அணி அப்படின்னு ஒரு அணி, நால்வர் அணி, அதற்கு பிறகு ஐவர் அணின்னு இருந்தது. அந்த ஐவர் அணியில வந்து நத்தம் விஸ்வநாதன், பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், இப்படி வந்து சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. இவர்களுடைய பணி என்னவாக இருந்தது அப்படின்னா தகவல்களை திரட்டி தலைமைக்கு சொல்வது, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்வது, அதற்கு பிறகு முடிவு வந்து தலைமையினுடைய முடிவாக இருந்தது. அப்போ அது போன்ற ஒரு குழுவாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் அவங்க வந்து அது போன்ற ஒரு குழுவாக இருந்தால் இதுல வந்து முடிவெடுக்க போறவர் இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ, அந்த கேள்வி வருது. ஆமா, நீங்க அததான் நான் சொல்றேன், ஒருவேளை வழிகாட்டு குழு போட்டுட்டாங்க அப்படின்னாலும் அதற்கு பிறகும் இந்த அதிகார போட்டி தொடரும். இது வந்து எண்ட்லெஸ். ஏன்னா எல்லா என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல இருந்து, டபுள் பேரல் கன், இரட்டை குழல் துப்பாக்கி, இருவரும் வந்து இணை பிரியாதவர்கள், இணைந்த கைகள், இப்படி எல்லாமே பேசப்பட்டது. ஆனா வந்து நீங்க ஒரு துப்பாக்கியில வந்து இரட்டை குழல் துப்பாக்கியில நீங்க சுட்டிங்கனாலும் வெளியில வரும்போது ஒரு குண்டுதான் வரும். அப்படி பார்க்கும்போது இது வந்து இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்து செயல்படுவதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு. இந்த வழிகாட்டு குழு போட்டுட்டாலுமே யாருடைய அதிகாரம் இங்க வந்து, யார் முடிவெடுக்கக்கூடியவர்கள், அல்லது அதிகாரம் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற சர்ச்சை வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இது எண்ட்லெஸ்ஸா தான் இருக்க முடியும். அப்போ இதற்கான தீர்வு எங்க வரும் அப்படின்னா, ஒற்றை தலைமையை நோக்கி அதிமுக சென்றால் மட்டுமே தான் இதற்கான தீர்வு கிடைக்கும். அந்த ஒற்றை தலைமைக்கான பேச்சு வந்து 2019 தேர்தல் தோல்விக்கு பிறகே அந்த பேச்சுக்கள் அதிமுகவிற்குள் சலசலப்பாக எழத் துவங்கியது. ராஜன் செல்லப்பா போன்றவர்களும் சிவி சண்முகம் போன்றவர்களும் அதை வந்து வெளிப்படையாகவே பேசினார்கள். ஆனால் அன்றைக்கு வந்து இதுல எந்த முடிவும் எடுக்கல. ஏன் முடிவு எடுக்கல அப்படின்னா, அப்ப வந்து ஒரு தேர்தல் இல்ல அதிமுகவினுடைய அதிமுகவிற்கு எந்த தேவையும் எழவில்லை, வெளியிலிருந்து எந்த சக்தியும் அப்போதைக்கு அதிமுகவை இயக்கவும் இல்லை. அதாவது ஒரு சப்போர்டிங் ஃபேக்டரா தான் இருந்ததே தவிர அந்த சக்தி வெளியிலிருந்து இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கவில்லை. இப்போ தேர்தல் நெருங்கும் போது அந்த வெளியிலிருந்து இயக்கக்கூடிய சக்திக்கும் பலம் அதிகரித்திருக்கிறது. இங்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக அந்த சக்தி எந்த வழியில இயக்குகிறதோ அது அந்த அடிப்படையில இருந்தா மட்டும்தான் அந்த சக்திக்கும் பயன் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்போ இந்த அதிகார போட்டி வேகமாக வந்து பேசப்படுகிறது. அதற்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற கட்டத்தையும் நோக்கி செல்கிறது. மேடம், அதிமுகவிற்குள் யார் கை ஓங்கி இருக்கு? மேடம், இபிஎஸ் கை ஓங்கி இருக்கா, ஓபிஎஸ் கை ஓங்கி இருக்கா, யார் பலமா இருக்காங்க, இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ? இப்ப வரைக்கும் பழனிசாமி தான் அதிகாரமிக்கவராக அல்லது பலம் வாய்ந்தவராக இருக்கிறார்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அன்றைக்கு செயற்குழு கூட்டத்துல கூட கிட்டத்தட்ட 300 பேருக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தானே, அப்ப அவரு தானே பலமா இருக்கணும். இல்ல, நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் சேர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் எந்த ஒரு முடிவும் வெளியில வந்து அறிவிக்க முடியும். ஒரு சின்னதா ஒரு நிர்வாகி மாற்றம், அப்படி ஒரு ஒன்றிய செயலாளரை வந்து மாத்துறாங்க அப்படின்னா கூட ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த முடிவை வந்து அறிவிக்க முடியும். அப்படிதான் வந்து அவங்க கான்ஸ்டிடியூஷனை வந்து திருத்திக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு நம்பர்ஸ் கரெக்டா ஞாபகம் இல்லை, 37 விதிகள் திருத்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். 2017 மர்ஜருக்கு பிறகு பெரும்பாலான விதிகள், அதாவது பொதுச் செயலாளருக்கான அதிகாரம் எங்கெல்லாம் இருந்ததோ அந்த விதிகள் எல்லாமே அந்த பொதுச் செயலாளனுடைய அதிகாரத்தை ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக பழனிசாமி அவர்களும் ரெண்டு பேருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிதான் அந்த திருத்தம் வந்து செய்யப்பட்டது. ஏடிஎம்கேனுடைய கான்ஸ்டிடியூஷனே வந்து அப்படிதான், அதாவது பைலாவே அப்படிதான் மாத்திக்கிட்டாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டால்தான் ஒரு முடிவு எட்டப்பட முடியும். ஆனா இதுல என்ன நடக்குது அப்படின்னா,
இப்போ வரைக்கும் பழனிசாமி அவர்கள் அதாவது இப்போ ஆட்சியில் இருப்பதனால் அவர் வந்து மிகவும் பலம் வாய்ந்தவராக இருக்கிறார். அவர் பின்னால் கட்சியும் நிற்கிறது. ஏன் அப்படின்னா 2017 பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் தொடங்கிய பிறகு இருந்தே அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. 2017 தர்மயுத்தத்தின் போது கிட்டத்தட்ட 11 எம்எல்ஏக்கள் அவர் பின்னால வந்திருந்தாங்க. சில நிர்வாகிகள் அவரோடு இருந்தார்கள். ஆனா அந்த 11 எம்எல்ஏக்களும் சரி, சில நிர்வாகிகளும் ஒரு சில எம்பிஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாருமே அதற்கு பிறகு பன்னீர்செல்வமோடு இருக்கவில்லை. இந்த இணைப்புக்கு பிறகு எல்லாருமே பழனிசாமி தரப்புல வந்து ஆதரவாக இருக்கிறார்கள். அந்த 11 எம்எல்ஏக்களும் இப்ப இவரோட இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு நிறைய நடந்துருச்சு. அமமுக பிரிக்கப்பட்டது, அதற்கு அமமுகவில் போய் நிறைய பேர் சேர்ந்தாங்க. திரும்ப அமமுகவில் இருந்தவர்கள் வந்து அதிமுகவிலே இணைஞ்சிட்டாங்க. இது மாதிரியான நிறைய நிகழ்வுகளை இந்த 3 ஆண்டுகள்ல பார்த்துட்டோம். அப்போ அந்த 11 எம்எல்ஏக்களை தாண்டி வேறு யாருமே அவரோட அன்றைக்கே போகல அப்படின்ற போது, இன்றைக்கு வந்து ஒரே இயக்கமாக மாறிவிட்ட அதிமுகவிற்குள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பன்னீர்செல்வம் பின்னால நிக்கல, பழனிசாமி அவர் பின்னால் தான் நிற்கிறார்கள். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் இபிஎஸ் பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்றீங்க? எல்லாருமே போயிட்டாங்கன்னு சொல்லல, ஒரு சிலர் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அந்த பலம் வந்து கூடலன்னு நான் சொல்றேன். 11 பேர் அன்னைக்கு இருந்த எம்எல்ஏஸ் வந்து 11 பேர் இருந்தாங்க. அதற்கு பிறகு நிறைய நிர்வாகிகள் இருந்தார்கள். அவர்கள் அந்த எண்ணிக்கை வந்து ஓபிஎஸ் தரப்புல வந்து அதிகரிக்கவே இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த 11 பேரும் வந்து இபிஎஸ்ஐ ஏற்றுக்கொண்டார்கள். இபிஎஸ் அவர்கள் சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவராக இருக்கிறார் அப்படின்னு செம்மலை போன்றவர்கள் கூட அதான் பேசுறாங்க. வெளியில வந்து இபிஎஸ் ஆட்சி வந்து நன்றாக இருக்கிறது, அவர் வந்து ஒரு பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு செம்மலை கூட பேசுறாரு. அவர் வந்து ஜெயலலிதாவுடைய கேபினெட்ல ஹெல்த் மினிஸ்டரா இருந்தவர். அதற்கு பிறகு மாபா பாண்டியராஜன் போன்றவர்களும் இன்றைக்கு அதை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியால வந்து இந்த ஆட்சியை வந்து ஸ்திரமாக நடத்த முடிகிறது அப்படின்னு பேசக்கூடிய இடத்திற்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் வந்து பழனிசாமியை பெரிய அளவில் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அன்றைக்கு செயற்குழுவுல கூட பெரிய அளவுல அன்றைக்கு கிட்டத்தட்ட 293 பேர் கலந்துகிட்ட அந்த கூட்டத்துல பெரிய அளவுல இபிஎஸ்க்கான ஆதரவு குரல்கள் தான் ஒலித்ததாக செய்திகள் வெளியானது. அந்த அடிப்படையில பார்க்க போனா இன்றைக்கு வந்து கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் வந்து இபிஎஸ் பின்னால நிக்கிறாங்க. மேடம், என்ன முடிவு எடுக்க போகிறார் திரு ஓபிஎஸ் அவர்கள்? ஏன்னா இந்த விஷயங்கள்ல வந்து அவர் உடன்பாடு இல்ல, நடக்கக்கூடிய விஷயங்கள் உடன்பாடு இல்ல, மன வருத்தத்துல இருக்காருன்னு திரு அவருடைய ஆதரவாளர் திரு ஜேசிபி பிரபாகர் வெளியே வந்து சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. திரு கேபி முனுசாமி அவர்கள் திரு இபிஎஸ் அவர்களையும் சந்திக்கிறார், ஓபிஎஸ் அவர்களையும் சந்திக்கிறார். அமைச்சர்கள் சிலர் திரு நத்தம் விஸ்வநாதன் கூட ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து விட்டு திரு இபிஎஸ் அவர்களையும் சந்திக்கிறார். இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நடக்குது. யார் பின்னாடி அணிவகுக்க போறாங்க? திரு ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறாரு மேடம்? இல்ல, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இப்ப வழிகாட்டு குழு போடுங்க அப்படின்னு கேக்குறாரு. வழிகாட்டு குழு போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுகள்ல வந்து எடுக்கக்கூடிய இடத்துல தனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. வழிகாட்டு குழு போடுவதற்கு இப்ப வரைக்கும் இபிஎஸ் தரப்புல இருந்து ஒப்புதல் வந்ததாக தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியால வெளியா இருக்கக்கூடிய செய்தி, வழிகாட்டு குழு போடுவதற்கு இபிஎஸ் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இந்த 11 பேர் அப்படிங்கிறது ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் 6 பேரும், 5 பேர் இபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களும் இந்த வழிகாட்டு குழுவுக்கு உறுப்பினர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுல என்ன சிக்கல் வருது அப்படின்னா இந்த 5-6 நம்பர் தான் வந்து சிக்கலாகுது. பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாரும் தன் பின்னால கட்சியில நிக்கிறாங்க. தொண்டர்கள் ஆகட்டும், அல்லது அமைச்சர்கள் ஆகட்டும், அல்லது நிர்வாகிகள் ஆகட்டும், எல்லோரும் தன் பின்னால் நிற்பவர்களுக்கு இப்ப யாரை வந்து சூஸ் பண்றது? ஒருத்தரை வந்து குழுவுல போட்டுட்டா இன்னொருத்தரை குழுவுல விடுபட்டு போற மாதிரி ஆயிருமே அப்படிங்கிற போது யாரை சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு சிக்கல்ல இருப்பதாகத்தான் அதிமுகவினர் மத்தியில வந்து பேச்சாக இருக்கிறது. அதையும் தாண்டி பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழிகாட்டு குழுவுல இருக்கக்கூடியவர்கள் வந்து மூத்த தலைவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, அல்லது மூத்த நிர்வாகிகளாக இருக்க வேண்டுமே தவிர, அமைச்சர்கள் யாருமே இந்த குழுவுல இருக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருப்பதாகவும் அதிமுகவினர் மத்தியில சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த குழுவுல யார் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதே வந்து பெரிய சர்ச்சையாக இருக்கும். அதனாலதான் இந்த குழுவே அவங்களால அமைக்க முடியல. 3 வருஷமும் தள்ளி போயிருச்சு. இனிமேலும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு செய்தி போட்டிருக்காங்க,
இருந்தாலுமே இந்த முடிவு எட்டப்படுமா, அக்டோபர் 7 இதற்கான முடிவு வந்துவிடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எஸ், கடைசியா ஒரு கேள்வி மேடம். வழிகாட்டுதல் குழு, அந்த 11 கொண்ட குழு அமைக்கப்பட்டாலும், திரு இபிஎஸ் ஓபிஎஸ் விருப்பத்தின் பேரில் அமைக்கப்பட்டாலும், திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்க போறாரா, இல்ல வேற ஏதேனும் கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்பு டெசிக்னேஷன் அவருக்கு மாற வாய்ப்பு இருக்கா? இபிஎஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளரா அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்வாரா? பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது வந்து திரும்பவும் அது கூட்டு தலைமைக்குள்ளதான் போய் நிற்கும். யாராவது ஒருத்தர் வந்து கட்சியை தன் பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்சி நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னதுதான், இது வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கான போட்டி இல்லை, கட்சிக்கான கட்சி தலைமை யார் அப்படிங்கிறதுக்கான அதிகார போட்டி தான். கட்சி யார்கிட்ட இருக்குமோ அவங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்க முடியும். ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு இதற்கு இப்போதைக்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. வழக்கமா என்னன்னா பஞ்சாயத்து உள்ளூர்ல முடியல அப்படின்னா வெளியூர் மேல போகணும் பஞ்சாயத்துக்கு. மதுரை பக்கம்லாம் ஒரு வழக்கம் உண்டு, உள்ளூருக்குள்ள லோக்கல்ல பஞ்சாயத்து முடியல அப்படின்னா பிராண்மலர் பஞ்சாயத்துக்கு போவாங்க. டிவி டிபேட்ஸ்ல கூட இதான் சொன்னேன். அப்படி பார்க்கும்போது பிராண்மலைங்கிறது நம்ம இங்க வேற இடமா கூட அதை முடிவு செய்து எடுத்துக்கலாம், ஒரு வேளை அதை டெல்லியாக கூட நம்ம நினைச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இது இதுல வந்து மூன்றாவதாக ஒரு சக்தி வந்து மீடியேட் பண்ணுனாதான் இதுக்கு ஒரு முடிவு வந்து எட்டப்படும். இல்லைன்னா இது வந்து இப்படியேதான் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இது அதிமுகவினுடைய ஃபார்ச்சூன்ஸ், அதாவது தேர்தலில் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய ஃபார்ச்சூன்ஸை வந்து பாதிக்கக்கூடியதாக அமையும். ஏன்னா நீ பெருசா இறுதி கேள்வி நான் கேட்டுட்டேன், இருந்தாலும் ஒரு துணை கேள்வியோட நான் முடிக்கிறேன் விவாதத்தை. ரெண்டு பேருக்குமே முதலமைச்சர் வேட்பாளர் டார்கெட் இல்லைன்றீங்களா என்ன, இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும்? இல்ல, அதாவது அதிகார போட்டி தான், இபிஎஸ்க்கும் ரெண்டு பேருக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் டார்கெட் இல்லைன்னு நான் சொல்லல. அடுத்த தேர்தல் வந்து, அதாவது 10 ஆன்டி இன்கம்பன்சி இருந்துருச்சுங்க, 10 அதிமுகவினுடைய ஆட்சி இருந்துருச்சு. அடுத்த தேர்தல்ல வந்து அதிமுக கட்டாயம் வெற்றி பெறும். ஏன்னா 2019 தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கும் போது அதிமுக கட்டாயம் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு முடிவு நம்மளால வந்து ஷுவரா சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா இந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கான போட்டி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தேர்தலில் வெற்றியா தோல்வியா அப்படிங்கறதே தெரியாத போது ஏன் இது வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கான போட்டியாக எப்படி இருக்க முடியும்? நேரடியாகவே உங்ககிட்ட அந்த வாதத்தை வைக்கிறேன். தேர்தலில் வெற்றி தோல்வி அப்படிங்கறது தெரியாது இப்போதைக்கு, இன்னும் 7 இருக்கு தேர்தலுக்கு. அப்ப ஏன் முதலமைச்சர் வேட்பாளரை பத்தி இப்ப பேசணும்? நான் திரும்ப சொல்றேன், ஆட்சியை விட கட்சி தான் நிரந்தரம். கட்சி யார்கிட்ட இருக்கணுங்கிறதுக்கான போட்டி தான் இது. அது கட்சி யாருமே இருந்தாலும் சொல்லுங்க, வழிகாட்டல் குழு அது வேணா அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த முதல்வர் வேட்பாளர் யாருன்ற அறிவிப்பு வராதுன்றீங்க 7 அப்படியா? 7 எனக்கு தெரிந்து 7 அதற்கான அறிவிப்பு வராது. ஒருவேளை ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பவர் டசில் வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வழிகாட்டு குழு அமைக்கப்பட்டது, அதிமுகவிற்குள்ள இனிமேல் எந்த சர்ச்சையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் மேடம் என்ன நடக்குது அப்படின்றது, அதையும் நம்ம விவாதிக்க தான் போறோம், மக்களுக்கு கொடுக்க தான் போறோம், பேசியிருக்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி லட்சுமி சுப்பிரமணியம் மேடம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பிறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.